ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கத்திரிக்காய் தொக்கு. கடாய் வச்சு நல்லா இதில் கத்திரிக்காய் வந்து சூடுன்றதால நல்லெண்ணெய் சேர்த்துங்க. ஆயில் நல்லா சூடிருச்சு, கொஞ்சமாக இது கூட கடுகு சேர்த்துங்க. கூடவே கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் பூண்டு, கறிவேப்பிலை கொஞ்சமாக. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காவை போட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி சேர்த்துங்க. தொக்குக்கு தேவையான அளவே உப்பு சேர்த்துங்க, சீக்கிரமாகவும் வதங்கிடும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பிளைன் காரம் கொஞ்சமாக, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துங்க, அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சாம்பார் தூள், கால் ஸ்பூன் அளவுக்கு இது கூட கரம் மசாலா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ இந்த கத்திரிக்காய் வெந்துருச்சுன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்துடுச்சு. இதில் லாஸ்ட்டாக வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் எல்லாம் சேர்த்திங்க, இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட பொடி அரைச்சி சேர்த்துங்க. இந்த தயிர் சாதத்தோட பிளைன் ரைஸோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் தொக்கு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.